ஸ்ரீ மாத்ரே நமக. அம்பாளுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தால் ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய கலங்காப்பேரி என்ற இடத்துல அமைஞ்சிருக்கிறது. ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் அந்த கோயில் பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அதே போல் ஒரு பக்கத்தில் நம்ம ஒரு அறை ஏற்படுத்தி அம்பாளை வைத்து பூஜையும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. தற்போது கோயிலோட கோபுர பணிகள், கோபுர திருப்பணிகள் நடந்துகிட்ருக்கு. இந்த கோபுர திருப்பணியில் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப விசேஷமான நன்மைகளை தரும். இந்த கோபுரத்துக்கு சிமெண்ட், மணல், செங்கல் இதெல்லாம் நிறைய தேவைப்படுது. அதனால் நீங்கள் ஏதாவது உங்களால் முடிந்தது, ஒரு சிமெண்டாகவோ ஒரு செங்கலாகவோ ஒரு மணலாகவோ இல்லை ஒரு ரூபானாலும் உங்களால் முடிந்ததை கோயில் திருப்பணிக்கு அனுப்பணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன். ஏன்னா கோயில் திருப்பணியில் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆலயம் தொழுவது சாலம் நன்று அப்படின்னாங்க. அதை விட சிறப்பு ஆலயத்துக்கு நம்ம உதவுவது. அதனால் இந்த கோயில் திருப்பணியில் உங்களுடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 உங்களுக்கு ஒளிமயமான ஆண்டாக இருக்கணும், உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாம் விலகணும் அப்படின்னு அம்பால பிரார்த்திக்கிறேன். இந்த 2024 ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி எப்படி பலன்களை தரும், என்னென்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக ஏற்கனவே வெளியிட்ருக்கோம். அது நீங்கள் ஒருவேளை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். இந்த 2024 இந்த ராசி பலன்கள் எல்லாமே எப்படி எப்படி நம்ம வெளியிட்ருக்கோம் அப்படின்னா, பொதுவான பலன்களே உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டங்களில் உள்ள நிலைகளை பொறுத்தும், உங்களுக்கு நடப்பு திசை இப்போ நடந்துட்டு இருக்க திசாபூர்த்தியை பொறுத்தும் இதில் சில சில மாறுதல்கள் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இதில் உள்ளது எல்லாமே பொதுவான ராசி பலன்களே. இது போல் நிறைய நீங்கள் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள், நல்ல பயனுள்ள தகவல்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம யூஸ்ஃபுல் 96 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்ம ராசிக்கு இந்த 2024 எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2024 முழுவதுமே கண்டச்சனி நடைபெறுகிறது. இந்த சிம்ம ராசிக்கு கண்டச்சனி அப்படிங்கிறது 7 இடத்தில் சனி அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இந்த 7 வீட்டில் சனி அமர்ந்திருப்பதுனால போக்குவரத்துக்களில் முதல்ல கவனமாக இருக்கணும். நம்ம ஏதாவது ஒரு பொருட்களை துளைப்பதற்கோ பொருட்கள் காணாமல் போவதற்கோ இழப்புகள் ஏற்படவோ வாய்ப்பு இருக்குது. அதே போல் உடல் ரீதியாக ரொம்ப கவனமாக இருக்கணும். சாப்பிடக்கூடிய உணவுகள் நல்ல உணவுகளாக, நல்ல நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரக்கூட செரிமானம் நல்லா இருக்கக்கூடிய உணவுகளாக எடுக்கணும். உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உடற்பயிற்சிகள் செய்யணும். தேக பலம் வந்து குறையும். தேக சம்பந்தமான ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். சிம்ம ராசிக்கு ராகுவை பொறுத்த மட்டும் எப்படி இருக்கிறாருன்னா, 8 வீட்டில் அட்டம ராகுவாக இருக்கிறார். அதனால் விரயங்கள், வைத்திய செலவுகள், மன குழப்பங்கள், மன ரீதியான சஞ்சலங்கள் ஏற்படும். மன சம்பந்தமான உபாதைகள், மன ரீதியான கோளாறுகள் வரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் சிம்ம ராசிக்கு குருவை பொறுத்த மட்டும் 9 வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அமர்ந்து ஆண்டோட பிற்பகுதியில் 10 இடத்தில் வந்து அமர்கிறார். 1/5/2024 குரு பெயர்ச்சி. அந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் வந்து மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அப்போ அந்த ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகும்போது 10 வந்து அமர்வார் குரு பகவான். பொதுவாக சொல்லுவாங்க, 10 குரு இருந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 மட்டும் குரு வரவே கூடாது அப்படிம்பாங்க. இந்த 10 வீட்டில் அமர்வதுனால தொழிலில் நீங்கள் உத்தியோகங்கள் ஏதாவது இருந்தால், ஒரு பதவிகள் இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் வெளிநாட்டு நிறுவனங்கள், அந்நிய நாட்டு நிறுவனங்களில் இருந்தோம்னா ரொம்ப குழப்பங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதாவது அந்நிய நாட்டு நிறுவனங்களால் நமக்கு எதிர்த்தன்மைகள், அவங்களுக்கு நமக்கும் சில வம்பு வழக்குகள் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருக்க வேண்டியது. சிம்ம ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அரசியல்வாதிகளுக்கு கோபதாபம், பதட்டம், எரிச்சல் இதெல்லாம் வரும். அவங்க செய்த சில செயல்களே அவங்களுக்கு எதிராக மாறும். சிம்ம ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனமின்மை, மந்த நிலை, வேற படிச்சுக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சிம்ம ராசியை சேர்ந்த பெண்களுக்கு பேசுவதனால சண்டை சச்சரவுகள், வீண் பகை, ரொம்ப பகைகள் ஏற்படும். போக்குவரத்துக்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். மருத்துவ செலவுகள் ஏற்படும். இந்த சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் சூரிய வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த ஆண்டு முழுவதுமே காலையில் நினச்சி குளிச்சு முடிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுவது நல்லது. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய சூரியனுக்கு உங்கள் பேரில் ஞாயிற்றுக்கிழமை அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இந்த சனியினால் வரக்கூடிய பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபட்டு மென்மேலும் நன்மைகளை பெற முடியும்.